ரியல் நம்பர்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அன்னோன் ரியல் நம்பர்ஸ். தெரியாத ரியல் நம்பர்ஸை நாம எக்ஸ்னு வச்சுக்கலாம், தெரியாத ரியல் நம்பரை நாம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய் இஜெட் கமா ஏபிசி கமா டாட் 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 போகுது. நீ இப்படி கூட எக்ஸாம்பிள் கொடுத்துக்கோ, இப்படியே வரணுங்கிற இதெல்லாம் கிடையாது. ஏபி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பி கியூ ஆர் ஏ ஸ்கொயர் பி கியூப் சி டாடா 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 எப்படி வேணாலும் இருக்கலாம் தம்பி. இப்படியே சிங்கிள் சிங்கிளாலாம் இருக்கணுங்கிறது இல்லை, டபுள் டபுளாக இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ட்ரிபிள் ட்ரிபிளாக இருக்கலாம், ட்ரிபிள்லேயே இப்படி பவர் வேல்யூஸ் இப்படி இருக்கலாம். இது எல்லாமே கால்டு வேரியபிள்ஸ். அது என்ன தம்பி? லெட்டர்ஸ் யூஸ்டு ஃபார் ரெப்ரசன்டிங் அன்னோன் ரியல் நம்பர், தெரியாத ஒரு ரியல் நம்பர். இப்போ நானே எக்ஸாம்பிள் என்ன பண்ணேன்னா, எக்ஸையும் ஒய்யையும் எக்ஸோட வேல்யூ 1/7, ஒய்யோட வேல்யூ ஒய் ஓகேங்களா ஈக்குவல் டு 5. ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஒய்யோட வேல்யூ தெரியாது, தெரியாமல் இருக்கிறத நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், தெரியாமல் இருக்கிறத நான் என்னென்னு பண்ணுறேன் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அது நான் உங்களுக்கு சம்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு டீப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து நான் சொல்லணும் தம்பி. சம்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். தென் தேர்டு கான்செப்ட் இஸ் டேர்ம்ஸ். இது வந்து உங்களுக்கு புக்கில் இல்லை ஓகேங்களா, லிசன் ப்ளீஸ். கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள். ஒரு கான்ஸ்டன்ட்னா என்னன்னு தெரியும், கான்ஸ்டன்ட்னா நம்பர்ஸ், கான்ஸ்டன்ட்னா என்னது நம்பர்ஸ். அண்ட் வேரியபிள், வேரியபிள்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆர், ரெண்டு ஜாயிண்ட் ஆகணும், இன் தி ஃபார்ம் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஜாயிண்ட் ஆகணும், இஸ் கால்டு டேர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, எழுதிருக்க பாருங்க 2y, ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் ஜாயிண்ட் ஆகுது மல்டிப்ளிகேஷன்ல, ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் ஜாயிண்ட் ஆகுது மல்டிப்ளிகேஷன்ல, ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் ஜாயிண்ட் ஆகுது மல்டிப்ளிகேஷன். இன்னும் கூட எக்ஸாம்பிள் கொடுங்க, -2/3 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் இஜெட் பவர் 6. இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான், இதுல கான்ஸ்டன்ட் வந்து -2/3, வேரியபிள் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் இஜெட் பவர் 6, இஜெட் பவர் 6. புரிஞ்சுக்கிட்டீங்களா தம்பி? எப்படி வேணாலும் வரலாம் ஓகேங்களா. தென் டேர்ம்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், டேர்ம்ஸ்னா என்னது, ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் ஜாயின்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். லைக் டேர்ம்னா என்னடா தம்பி? லைக் டேர்ம்னா என்ன, டூ ஆர் மோர் டேர்ம்ஸ் ஹேவ் சேம் வேரியபிள் தென் இட் இஸ் கால்டு லைக் டேர்ம்ஸ். ஃபார் தம்பி 5x -9x கமா 15x கமா 100x, மோர் தென் டூ வேரியபிள்ஸ், மோர் தென் டூ டேர்ம்ஸ், சேம் வேரியபிள் எக்ஸ் 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 இப்படி சேமா இருக்குது, இப்படி சேமா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் லைக் டேர்ம். ஹியர் வேரியபிள்ஸ் ஆர் சேம், வி கேன் ஆட் அண்ட் சப்ராக்ட் ஒன்லி லைக் டேர்ம்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தம்பி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாம ஆட் பண்ணாலும் சரி சப்ராக்ட் பண்ணாலும் சரி லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படிடா, இதுல ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், 5x பிளஸ் 8x, இது ரெண்டுமே லைக் டேர்மா? லைக் டேர்மா, நம்ம ஆட் பண்ண முடியும். அப்போ 5x பிளஸ் 8x வாட் இஸ் த ஆன்சர், 13x, 13x நான் சப்ராக்ட் பண்ணுறேன். இப்போ செகண்ட் கொஸ்டின், 10x மைனஸ் 5x, 10x மைனஸ் 5x ஆன்சர் 5x, ஏன்னா 10 - 5 5, எக்ஸுக்கு எக்ஸ் அப்படியே தான். தென் தேர்டு கொஸ்டின் 5x பிளஸ் 8y ஈக்குவல் டு, இது ரெண்டு லைக் டேர்மா? அன்லைக் டேர்ம், அன்லைக் டேர்ம், நாம ஆட் பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. வி கேன் ஆட் அண்ட் சப்ராக்ட் ஒன்லி லைக் டேர்ம்ஸ். தென் தேர்டு கொஸ்டின் தம்பி, அடுத்ததுக்குள்ள போக போறோம், அடுத்த கான்செப்ட் நல்லா லிசன் பண்ணிக்க. அன்லைக் டேர்ம்ஸ், அன்லைக் டேர்ம்ஸ், டூ ஆர் மோர் டேர்ம்ஸ் ஹேவிங் டிஃபரண்ட் வேரியபிள்ஸ், டூ ஆர் மோர் டேர்ம்ஸ் ஹேவிங் டிஃபரண்ட் வேரியபிள்ஸ் தென் இட் இஸ் கால்டு அன்லைக் டேர்ம். எக்ஸாம்பிள் பாருங்க, -8x 5y 12z 55abc, பாருங்க வேரியபிள் எக்ஸ், இங்க வேரியபிள் ஒய், இங்க வேரியபிள் இஜெட், வேரியபிள் ஏபிசி, எல்லா இடத்துலயுமே வேரியபிள் டிஃபரெண்டா இருக்குது. அப்ப இது அன்லைக் டேர்ம். அப்ப வேரியபிள்லாம் டிஃபரெண்டா வந்துச்சுன்னா அன்லைக் டேர்ம்னு பேரு. Here, variables are different. We can't add or subtract unlike term. Unlike term add பண்ணவோ subtract பண்ணவோ முடியாது. ஓகேங்களா? இப்போ பாருங்க எக்ஸாம்பிள், இதெல்லாம் ஓனாக கிடையாது, புக்கில் கிடையாதுல தம்பி, அப்படியே புக்கில் வரக்கூடிய கான்செப்டும் வரும். லிசன் ப்ளீஸ், ஆட் ஆட் பண்ண சொல்கிறாங்க, கூட்டுக 35 ABC பிளஸ் 45 ABC, இது ரெண்டும் பாருங்க
பாருங்க ABC ABC like term na like term nu potturken appa 35 ABC 45 ABC nee constant add pannikeenga 5 plus 5 10 remainder 1 8 80 ABC is a final answer 80 ABC is a final answer idiliye ipdi questions inna konjam creative ah nee therinjikkanum 108 x square y z 239 y x square z ரெண்டையும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க லைக் டம்மா பாரு x square y y z z சார் ஆர்டர் மாறி இருக்குதே அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது லைக் டம் இது வந்து என்னது லைக் டம் நம்ம ஆட் பண்ண முடியும் அப்ப x square y z போடுங்க 17 ரிமைண்டர் 1 4 347 x square y z is a final answer ஓகேங்களா இப்படி நீங்க இந்த அல்ஜிப்ரா ஈஸியே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் இது வந்து பாத்தீங்கன்னா 9th இருக்குது 10th இருக்குது பிளஸ் ஒன் பிளஸ் டூ காலேஜ் எங்க போனாலுமே இருக்குது கேர்ஃபுல் தென் சப்ராக்ட் 80x மைனஸ் 45x இது லைக் டேர்ம் எப்படி பாருங்க எக்ஸ் எக்ஸ் லைக் டேர்ம் அப்ப 80x மைனஸ் 45 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண சொல்றாங்க அப்ப எக்ஸ் எக்ஸ் லைக் டேர்ம் அப்படியே போட்டுங்க வேரியபிள் சேமா இருக்குது அந்த வேரியபிள் அப்படியே போட்டுங்க ஆர்டினரி சப்ராக்ஷன் அப்ப 535 இஸ் தி ஃபைனல் ஆன்சர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தென் சிம்பிளிஃபை இப்படி கொடுத்துட்டாங்க தம்பி 25xy ஸ்கொயர் மைனஸ் 42xy ஸ்கொயர் மைனஸ் 30xy ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க எல்லாத்துலயுமே பாருங்க xy ஸ்கொயர் xy ஸ்கொயர் xy ஸ்கொயர் ஆல் ஆர் லைக் டம்ஸ் ஆல் ஆர் எல்லாமே எப்படி இருக்குது லைக் டம்ஸா இருக்குது சோ இப்போ நான் என்ன பண்ணனா மைனஸ்ல ரெண்டு வேல்யூ வந்திருக்குது அதை எடுத்து நான் சிம்பிளிஃபை பண்றேன் மைனஸ் 42xy ஸ்கொயர் மைனஸ் 30xy ஸ்கொயர் answer is minus 72 minus 72 answer is minus 72 minus 72 xy square அடுத்தது நான் क्वेश्चनை ஃபுல்லாவே நான் எடுத்து எழுதுறேன் 25 xy square minus 42 xy square minus 30 xy square equal to நான் இங்க equal to போட்டேன் இந்த 25 xy square க்கு 25 xy square இதனுடைய answer தான் நான் எங்க கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கேன் அதை தூக்கி நான் சப்ஸ்டிட் பண்றேன் minus 72 xy square இப்போ இத ரெண்டையும் நான் சிம்பிளிஃபை பண்றேன் பாருங்க minus 72 xy square plus 25 xy square so greatest value is negative negative oda sign na potuten minus oda sign potuten idu idu rendu like terms xy square appdi potuten ordinary subtraction 12 5 pona 7 6 la 2 pona 4 appa 42 xy square is the final answer idu meri vandra thambi ஒரு சம்மோட இடையில இடையில உங்களுக்கு கேட்பாங்க நைன்த் ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்க டென்த்ல கேட்பாங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல வரும் காலேஜ் போனாலும் வரும் அதனால அல்ஜிப்ரா ஈஸியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் தென் லிசன் பிளீஸ் ஆட் அடுத்த கொஸ்டின் ஆட் 35 ஏபிசி பிளஸ் 42 ஏ ஸ்கொயர் பிசி கியூப்னு கேட்கறாங்க வி காண்ட் ஆட் நம்ம இதை ஆட் பண்ண முடியாது அண்ட் சப்ராக்ட் பண்ணவும் முடியாது பிகாஸ் தே ஆர் அன்லைக் டேர்ம் இதெல்லாம் வந்து என்னது அன்லைக் டேர்ம்ட தம்பி அப்ப ஒரு அன்லைக் டேர்ம ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ முடியாது ஒரு அன்லைக் டேர்ம ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ முடியாது சரிங்களா அப்ப இத பேஸ் பண்ணி உங்களுக்கு டேர்ம்ஸ் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஹோம்வொர்க்ஸா நான் சொல்றேன் லிசன் ப்ளீஸ் அப்ப இத பேஸ் பண்ணி ஹோம்வொர்க் புக்ல கிடையாது கிரியேட்டிவா உங்களுக்கு நான் தரேன் ஓகேங்களா சிம்பிளிஃபை சிம்பிளிஃபை சரிங்களா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் மைனஸ் 32 ஏபிசி பிளஸ் 45 ஏபிசி மைனஸ் 99 ஏபிசி தென் செகண்ட் க்வெஸ்சன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 28 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் 42 x square y minus 25 x square y minus 25 x square y இதெல்லாம் கிரியேட்டிவ் சம்டா அப்பதான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் தென் தேர்ட் மைனஸ் 60 மைனஸ் 60 mn பிளஸ் 60
MN. Then fourth thambi A square BC minus A square BC minus 30 A square BC minus 30 A square BC. Then fifth question minus 90 minus 90 X Y Z minus 60 X Y Z minus 100 X Y Z. இந்த அஞ்சு சமம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தம்பி. கிரியேட்டிவ் சிம்பிளிஃபை இது எல்லாம் லைக் டேர்ம். அப்போ லைக் டேர்மை நம்ம ஆட் பண்ணலாம் சப்ராக்ட் பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே வந்துருக்குது. பேசிக் கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் முடிச்சுக்கோங்க தம்பி. லிசன் ப்ளீஸ், க்வெஸ்சன்ஸ் இப்படி இருக்குது பார்த்துக்குங்க ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு கிரியேட்டிவ் ஹோம்ஒர்க்காக உங்களுடைய மேக்ஸ் நோட்லேயே செஞ்சுருக்கணும் ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் கோஎஃபிஷியன்ட். வாட் இஸ் மீன் பை கோஎஃபிஷியன்ட் தம்பி? ஒன்றுமே இல்லடா, ஒரு டேர்ம் இருக்குதுடா. இது ஒரு டேர்ம் உங்களுக்கு தெரியும், இது ஒரு டேர்ம் இருக்குது தெரியும், இது ஒரு டேர்ம் இருக்குது தெரியும். இந்த டேர்முடைய டேர்ம்னா என்னது? ஒரு கான்ஸ்டன்ட் அண்ட் ஒரு வேரியபிள் ஜாயின்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஃபார் மல்டிப்ளிகேஷன், இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன், இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ கோஎஃபிஷியன்ட் என்னது? ஒரு வேரியபிள் கூட வரக்கூடிய கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான், ஒரு வேரியபிள் கூட வரக்கூடிய ஜாயிண்ட் ஆகி வரக்கூடிய கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ட். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 5, எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் -9, தென் எக்ஸ் ஒய் இஜெட்டோட கோஎஃபிஷியன்ட் 25. இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன் என்னடா தம்பி? எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 இருக்குதுன்னு அர்த்தம், எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க் தம்பி. கோஎஃபிஷியன்ட், கோஎஃபிஷியன்ட்ங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க். கோஎஃபிஷியன்ட் ஆஃப், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈஸ் டேஸ். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. 1, 2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் -3 எக்ஸ் கியூப் ஒய் ஈஸ் கோஎஃபிஷியன்ட். இது ரெண்டையும் நீங்கள் செய்யுங்க. இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? இன்னும் ஒரே ஒரு சம் ஓகேங்களா. 100 சாரி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இந்த டேர்மோட கோஎஃபிஷியன்ட் 100 ஏபிசி. இதில் ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட் என்ன, அதாவது ஒரு வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் என்ன, முன்னாடி இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட். அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் ஓகேங்களா. தென் கோஎஃபிஷியன்ட் முடிஞ்சிருச்சு. தென் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். தென் என்னது? அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். An algebraic expression is a, an algebraic expression is a combination. Combination, what is the meaning? எல்லாமே ஜாயிண்ட் ஆகிறது. Of, constant joined ஆகிருக்கணும் and variables joined ஆகிருக்கணும். Algebraic expression என்னது? Combination. What is mean by combination? What is mean by combination? Combination means joining all terms. Joining meaning. எதது joined ஆகிருக்கணும்? Constant joined ஆகிருக்கணும். Constant என்னது? ஒரு number. அப்புறம் என்னது? Variable joined ஆகிருக்கணும். அப்புறம் என்னது? கம்பைன்டு டுகெதர் வித் தி ஹெல்ப் ஆஃப் 4 ஃபண்டமெண்டல் சைன். அது ரெண்டாவது 4 ஃபண்டமெண்டல் சைன்ஸ், அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், இதெல்லாம் ஜாயிண்ட் ஆகுங்க. பாருங்க பாருங்க, இது ஒரு டேர்ம். முன்னாடி கான்ஸ்டன்ட் இருக்குது, வேரியபிள் இருக்குது, சப்ராக்ஷன் வந்துருக்குது. பாருங்க, ஒரு டேர்ம், அடிஷன் வந்துருக்குது, டேர்ம் பாருங்க. அப்புறம் இது, அப்போ 4 ஃபண்டமெண்டல், அடிஷன் வந்திருக்குது, சப்ராக்ஷன் வந்திருக்குது, மல்டிப்ளிகேஷன் பாரு 8 அப்படின்னு வந்திருக்குது. டிவிஷன் எங்க சார் காணும் அப்படின்னா 8/1 இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா. இங்க பாருங்க, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. 4xy² பிளஸ் 3x² -5/4xy+9 பாருங்க என்ன சொல்லியிருக்கேன். அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் ஈஸிய காம்பினேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் வேரியபிள், வேரியபிள் வந்துருக்கு, கான்ஸ்டன்ட் வேரியபிள், கம்பைன்டு டுகெதர் வித் தி ஹெல்ப் ஆஃப், இதெல்லாம் கம்பைன்டு பண்ணிருக்கணும். கம்பைன்னா ஜாயின் பண்ணிருக்கணும். வித் தி ஹெல்ப் ஆஃப் 4 ஃபண்டமெண்டல் சைன்ஸ், அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் பாருங்க டிவிஷன். அப்ப இது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அப்புறம் பாருங்க 5x² -7x+6 இது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு பாருங்க, 5x2 - 7x + 6 ஈஸிய அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். நான் இதை நான் எடுத்துக்கிட்டேன், இதை நான் எடுத்துக்கிட்டேன். கண்டெய்னிங் த்ரீ டேர்ம் பாருங்க, இது ஒரு டேர்ம், இது ரெண்டாவது டேர்ம், இது மூணாவது டேர்ம். கண்டெய்னிங் த்ரீ டேர்ம்ஸ் ஹியர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இதுல எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 5, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 5. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -7, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -7. சிக்ஸ்ங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட் ஒன்லி. சிக்ஸ்ங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட் ஒன்லி. புரிஞ்சுட்டீங்களா தம்பி? அப்ப ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல கோஎஃபிஷியன்ட் எல்லாமே கேட்கறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன, எக்ஸ் ஸ்கொயரோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன. லிசன் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட், இதுல பாருங்க, எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -4, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 8. ஒன் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். இதுல பாருங்க, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஏ வேரியபிள், வேரியபிளுக்கு தான் நம்ம கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 4, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் 3, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் -5/4, 9 இஸ் ஏ கான்ஸ்டன்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ தென் பாலினாமியல், தென் பாலினாமியல். அப்ப வாட் இஸ் மீன் பை பாலினாமியல் அப்படிங்கறத பார்க்கணும். வாட் இஸ் மீன் பை பாலினாமியல் அப்படிங்கறது பாக்கணும் தம்பி. ஒண்ணுமே இல்லடா தம்பி, டெட் ஈஸி தான், சரிங்களா? அப்படியே இதை நீங்க பாருங்க ஒரு நிமிஷம். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு புக்ல உங்களுக்கு ஏதாவது ஹோம் ஒர்க்ஸ் கொடுக்க முடியுமாங்கிறத பாத்திரலாம். லிசன் ஸ்டூடெண்ட், Question number 2, see your book, exercise 3.1, see your book, exercise 3.1, பின்வரும் ஒவ்வொரு பல்லுறுப்பு கோவையிலும், இந்த செகண்ட் இது தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக நான் கொடுக்க போகிறேன். இந்த செகண்ட் இது தான் உங்களுக்கு இப்போ ஹோம்ஒர்க்காக நான் வந்து கொடுக்க போகிறேன். லிசன் ப்ளீஸ், பின்வரும் ஒவ்வொரு பல்லுறுப்பு கோவையிலும் எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் எக்ஸின் கெழுக்களை காண்க. கெழுக்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கோஎஃபிஷியன்ட். கெழுக்கள் அப்படின்னா என்னது? கோஎஃபிஷியன்ட். அதாவது இங்கிலீஷ் மீடியம் நோட் பண்ணிக்கங்க, ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ், ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். லிசன் ப்ளீஸ், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன். அப்ப நீ ஃபர்ஸ்ட் சம் எடுத்து எழுதிட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் வாட் இஸ் ஆன்சர் 2/5. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் -3. 4 இஸ் ஏ கான்ஸ்டன்ட். முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான் தம்பி. திஸ் சம் இஸ் ஆஸ்கிங் ஒன் மார் க்வெஸ்சன் ஒன்லி. தென் செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எங்க இருக்குது? இங்க இருக்குது, -2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் -√7. ஓகேங்களா? அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், தென் தேர்ட் சப்டிவிஷன் பை. ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் -1. தேர்ட் சம் பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் √3. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் √2. 0.5 இஸ் ஏ கான்ஸ்டன்ட். இதெல்லாம் தேவையில்லாம. அவன் கேள்வி என்ன கேட்கறான், ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கேட்கறான். அப்ப 1, 2, 3, 4, 5 சம்ஸ் இருக்குது. இதுல பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் எங்கடா சார் கான்ஸ்டன்ட் காணும்னு கேட்கலாம். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு அர்த்தம், 1 இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் -7/2. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்ப இந்த 5 சமம் ஹோம்ஒர்க் 1 மார்க்ல மட்டும் தான் கேட்க முடியும். அப்ப கோஎஃபிஷியன்ட்ங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி புக் சம் நம்ம வந்து முடிச்சாச்சு. தமிழ்ல இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க, க்வெஸ்சன்ஸ் எழுதிங்க. ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் அப்படின்னு போட்டுக்க. நீ ஒன்னு எடுத்துலதி, find the coefficient of x square term and coefficient of x term எடுத்து எழுதிட்டு அதுக்கு கீழே solution given then போட்டுடுவா. coefficient of x square is 2/5, அதுக்கு கீழே coefficient of x is -3 அப்படி சொல்லி முடிச்சுக்கணும் தம்பி. ஒவ்வொரு இதுக்கும் இது நீங்க ஹோம்ஒர்க்கா நீங்க முடிச்சுக்கிறீங்க, ஓகேங்களா? தென் அப்படியே பாத்தீங்கன்னா பாலினாமியல்ஸ், a polynomial is an algebraic expression. A polynomial is an algebraic expression. தம்பி ஒரு நிமிஷம், தம்பி இந்த கோஎஃபிஷியன்ட பேஸ் பண்ணி இங்கே பாருதா, இங்கே நான் தெளிவாகவே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. 5x2 - 7x + 6 is an algebraic expression containing 3 term. இதில் பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 5, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் -7, 6 இஸ் ஏ கான்ஸ்டன்ட். அப்போ இதுமாரி அந்த எக்ஸசைஸ் சம்மா நீ 3.1 செகண்ட் இதை நீ ஹோம்ஒர்க் அப்படி நீ அழகாக நீட்டாக செய்யணும், ஓகேங்களா?
பாலினாமியல்ஸ். அப்போ வாட் இஸ் மீன் பை பாலினாமியல் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். எ பாலினாமியல் இஸ் அன் அரித்மேட்டிக் எக்ஸ்பிரஷன். அப்போ அரித்மேட்டிக் எக்ஸ்பிரஷன் என்னடா தம்பி, வாட் இஸ் மீன் பை அரித்மேட்டிக் எக்ஸ்பிரஷன்? அரித்மேட்டிக் எக்ஸ்பிரஷன் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே வந்திருக்கணும். கண்டெய்னிங் ஆஃப் வேரியபிள்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், கண்டெய்னிங்னா அடங்கி இருக்கிறது. அப்ப அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ல என்னென்ன இருக்கும், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல கண்டெய்னிங் ஆஃப் வேரியபிள்ஸ், அப்ப வேரியபிள்ஸ் இருக்கும் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். தட் இன்வால்வ்ஸ் ஃபோர் ஃபண்டமெண்டல் அரித்மேட்டிக் ஆபரேஷன். ஃபோர் ஃபண்டமெண்டல் அரித்மேட்டிக் ஆபரேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் அண்ட் நான் நெகட்டிவ் இன்டீஜர். நன் நெகட்டிவ் இன்டீஜர் எக்ஸ்போனன்ஸ் ஆஃப் வேரியபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் வரக்கூடாது எங்க, எக்ஸ்போனன்ட் ஆஃப் வேரியபிள்ஸ். அப்ப லிசன் பிளீஸ், அதுக்கு என்ன தெரியுமா மீனிங், எக்ஸ் பவர் மைனஸ் ஆறு இப்படி வந்ததுன்னா இது தப்பு. எக்ஸ் பவர் மைனஸ் ஆறு எக்ஸ்போனன்ட் என்னது, அடுக்கல இருக்கிறதுக்கு பேரு, பவர்ல இருக்கிறதுக்கு பேரு தான் எக்ஸ்போனன்ட். ஆஃப் வேரியபிள் வேரியபிளோட பவர்ல மைனஸ்ல வரக்கூடாது அப்படி, அதுக்கு பேர் தான் நன் நெகட்டிவ். நன் நெகட்டிவ்னா நெகட்டிவ் வரக்கூடாது எங்க, நன் நெகட்டிவ் இன்டீஜர் சிக்ஸ் இஸ் இன்டீஜர், எக்ஸ்போனன்ஸ்னா பவர்ல வேல்யூ ஆஃப் வேரியபிள். அப்ப எக்ஸ்ங்கிறது வேரியபிள், அதனுடைய பவர்ல எக்ஸ் பவர் இப்படி வரக்கூடாது. அப்ப இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் தரேன்டா தம்பி, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நானே எக்ஸாம்பிள் தரேன், லிசன் பிளீஸ், பயந்துக்காதீங்க பாருங்க. அதாவது ஒரு பாலினாமியல் அப்படின்னா லிசன் பிளீஸ், எக்ஸ் பவர் மைனஸ் சிக்ஸ் இப்படின்னு வந்தால் அது தப்பு. அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனும் வரக்கூடாது, எக்ஸ் பவர் டூ பை த்ரீ இப்படின்னு வரக்கூடாது ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒன் பை எக்ஸ் இப்படின்னு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒன் பை எக்ஸை அப்படியே மேலே தூக்கிட்டு போனோம்னா எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்றுன்னு ஆயிரும், எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்றுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் எக்ஸோட பவரில் ரூட் நம்பரும் வரக்கூடாது, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இப்படியும் வரக்கூடாது. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் பவர் ஒன் பை டூ, எக்ஸ் பவர் ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி அர்த்தம்டா தம்பி. அப்போ இப்படிலாம் வந்ததுன்னா அது பாலினாமியல் கிடையாது, இது எல்லாமே ராங். இது எல்லாமே என்னது, ராங். பாலினாமியலுக்கு வரக்கூடாது. அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் சிக்ஸ் அப்படி இந்த ஸ்டைலில் வரக்கூடாது, பவரில் வந்து நெகட்டிவ் வரக்கூடாது, பவரில் ஃப்ராக்ஷன் வரக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டினாமினேட்டரில் வரக்கூடாது. ஏன்னா இது அப்படியே மேலே எடுத்துகிட்டு போனால் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று, இங்கே எக்ஸ் பவர் ஒன்னு அர்த்தம், அப்படியே மேலே எடுத்துகிட்டு போனால் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னு ஆயிரும், இப்படி வந்தாலும் தப்பு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்தாலும் எக்ஸ் பவர் ஒன் பை த்ரீ. சார் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது, கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ்னா என்னென்ன அர்த்தம், எக்ஸ் பவர் ஒன் பை த்ரீ. மொத்தத்தில் பவரில் ஃப்ராக்ஷன் வரக்கூடாது, பவரில் ஃப்ராக்ஷன் வரக்கூடாது. இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் என்னது, தவறு. இதெல்லாம் வந்து என்னது, தவறு. பாலினாமியல்ஸாக இருக்காது, இதுதான் தம்பி சொல்லியிருக்காங்க. இப்போ பாலினாமியல்ஸுக்கு எக்ஸாம்பிள், பாலினாமியல்ஸுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கடா தம்பி. என்னது பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, பாலினாமியல் இஸ் அன் அரித்மேட்டிக் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன்னா நிறைய வந்திருக்கணும் ஓகேங்களா. கண்டெய்னிங் வேரியபிள் இருக்குது பாருங்க, கான்ஸ்டன்ட் இருக்குது பாருங்க, டேர்ம்ஸ் எல்லாமே இருக்குது. தட் இன்வால்வ்ஸ் ஃபோர் ஃபண்டமெண்டல் அரித்மேட்டிக் ஆப்ரேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இங்கே பாருங்க மல்டிபிளிகேஷன் இங்கே இருக்குது, இப்படிலாம் வந்துருக்குது. அப்புறம் டிவிஷன் எங்கே சார் காணான்னு கேட்கலாம், டிவிஷனும் இருக்குது, டூ பை ஒன்னா டிவிஷன் இருக்குது ஓகேங்களா. ஃபோர் ஃபண்டமெண்டல் அரித்மேட்டிக் ஆப்ரேஷன் அண்ட் நன் நெகட்டிவ் இன்டீஜர் எக்ஸ்போனன்ஸ் ஆஃப் வேரியபிள். வேரியபிளுக்கு மேலே நெகட்டிவில் வரக்கூடாது பாரு, எங்கேயுமே வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர் நெகட்டிவ் இல்லை, எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் ஃபைவ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் ஃபைவ், எக்ஸ் பவர் ஃபோர் வந்துருக்கு. சார் நீங்க ரூட் எட்டுலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி, வேரியபிளுக்கு மேலே வரக்கூடாது, கான்ஸ்டன்ட் தனியா இருக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது பாருங்க எக்ஸாம்பிள், இதெல்லாம் நாட்டிய பாலி, இதெல்லாம் வந்து பாலினாமியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள், இதெல்லாம் பாலினாமியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கரெக்ட். அப்ப இதுல பாருங்க எந்த ஒரு இதுமே இல்லை பாருங்க, பவர்ல நெகட்டிவ் வரல, ஃப்ராக்ஷன் வரல வேரியபிள்ஸுக்கு ஓகேங்களா. பாருங்க த்ரீ எக்ஸ் பவர் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் கியூ பிளஸ் சிக்ஸ் ரூட் ஃபைவ், சார் ரூட் வந்துருச்சு, வேரியபிளுக்கு மேலதான் ரூட்ல வரக்கூடாது ஓகேங்களா. அப்புறம் ரூட் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் இது கரெக்ட், இது கரெக்ட். செவன் எக்ஸ் பவர் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் ரூட் எயிட் இது கரெக்ட் ஓகேங்களா. தென் எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் நாட்டிய பாலினாமியல், இதெல்லாம் வந்து என்னது, நாட்டிய பாலி. ஏன் பாலினாமியல் இல்லை பாருங்க, வேரியபிளுக்கு மேல நெகட்டிவ் வந்துருச்சு அப்ப இது நாட்டிய பாலினாமியல் தப்பு, இப்படி வரக்கூடாது. அப்புறம் பாருங்க நைன் எக்ஸ் பவர் டூ பை த்ரீ வேரியபிள் எக்ஸ் அதுக்கு மேல ஃப்ராக்ஷன்ல வந்துருக்குது அப்ப இது தவறு. அப்புறம் பாருங்க டூ எக்ஸ் பவர் ஃபைவ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் அப்ப எக்ஸ் அப்படியே மேல தூக்கிட்டு போனா எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் ஆயிரும், அப்ப ஃபிராக்ஷன்ல வரக்கூடாது. அப்புறம் இந்த இடத்துல பாருங்க ரூட் எக்ஸ்,
ரூட் எக்ஸ்னா பவர்ல 1/2 இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல இது தப்பு இது தப்பு ரெண்டு தப்பு இருக்கு. அப்ப இது இட் இஸ் நாட் எ பாலினாமியல். இந்த இடத்துல இது தப்பு, இந்த இடத்துல இது தப்பு, இந்த இடத்துல இது ரெண்டும் தப்பு, அதனால நாட் எ பாலினாமியல். அப்புறம் பாருங்க சிக்ஸ் ஃபோர்த் சம், சிக்ஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஃபோர், பவர்ல நெகட்டிவ் வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக். 8/x2, அப்ப எக்ஸ் பவர் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் டினாமினேட்டர் இருக்குது, அப்படியே மேல தூக்கிட்டு போனா என்ன ஆயிரும், எக்ஸ் பவர் மைனஸ் டூ ஆயிரும். அப்ப இது தப்பு. அப்புறம் பாருங்க சிக்ஸ் எக்ஸ் பவர் 7/3 இருக்குது, அப்ப பவர்ல ஃபிராக்ஷன் வந்துருக்குது, தப்பு. அப்புறம் ரூட் எக்ஸ் வந்துருக்குது, ரூட் எக்ஸ்னா எக்ஸ் பவர் 1/2, தப்பு, நாலுமே தப்பு. அப்ப இதனால இது நாட் எ பாலினாமியல். நோட், அப்ப ரூட் எக்ஸ்னா எக்ஸ் பவர் 1/2, 1/x எக்ஸ் பவர் மைனஸ் 1, இப்படி எல்லாம் வந்ததுன்னா நாட் எ பாலினாமியல், நாட் எ பாலினாமியல். அப்ப இத பேஸ் பண்ணி உங்களுடைய புக்கில் இருக்குதுல தம்பி, சரிங்களா, உங்களுடைய புக்கில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். பின்வரும் கோவைகளில் எவை பல்லுறுப்பு கோவைகளாகும், பல்லுறுப்பு கோவை இல்லை எலின் அதற்கான காரணம் கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கடா தம்பி, சரிங்களா. இது ஒன்றும் இல்லை பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆர், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பாலினாமியல்ஸ் அப்படிதான் க்வெஸ்சன் கேட்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பாலினாமியல்ஸ், If not a polynomial means, give reason. அப்படின்னு சொல்லி question கேட்டிருக்காங்க. இது பாருங்க தம்பி, நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சம் 1/x2 + 3x - 4, இது என்னடா தம்பி, நீங்களே பாருங்க. Is not a polynomial. ஏன் டிவைட்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கிற தம்பி, இது அப்படியே மேலே தூக்கிட்டு போனால் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன். அப்போ நீங்கள் ரீசன் என்ன எழுதணும், த வேரியபிள் எக்ஸ் ஹாவ் நெகட்டிவ் வேல்யூ, த வேரியபிள் எக்ஸ் ஹாவ் நெகட்டிவ், எப்படி நெகட்டிவ் வேல்யூ, இது அடுத்த ஸ்டெப் எழுதணும், எக்ஸ் பவர் மைனஸ் 2 பிளஸ் 3x - 4, த வேரியபிள் எக்ஸ் ஹாவ் நெகட்டிவ் வேல்யூ. அடுத்து ரெண்டாவது சம் பாருங்கடா தம்பி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 1னா மைனஸ் எக்ஸ். அப்ப இதுதான் ஆக்சுவல் சம். அப்ப எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஈஸிய பாலினாமியல், ஈஸிய பாலினாமியல், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு தம்பி. அடுத்தது இது பாருங்கடா தம்பி, இது பாருங்க 1/x ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1, இதை நம்ம எப்படி எழுதலாம், 1/x இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா ஆன்சர் வந்து 1 பிளஸ் 5/x, இதுதான் இதனுடைய ஆன்சர், ஓகேங்களா. அப்ப எக்ஸ் பாருங்க டிவைட்ல ஃபிராக்ஷன்ல வந்துருக்குது, இட் இஸ் நாட் எ பாலினாமியல், இந்த தேர்ட் சம் நாட் எ பாலினாமியல். இது பாருங்க வேரியபிள் டிவைட்ல வந்துருக்குது, அப்புறம் இதுவும் டிவைட்ல வந்துருக்குது, அப்ப இது நாட் எ பாலினாமியலா, இந்த சம் நான் ஒர்க் அவுட் பண்ணடா, ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்டா, ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். அடுத்தது பார்க்கலாம், ரூட் 5x2, சார் ரூட் 5 வந்துருக்குது, அது கான்ஸ்டன்ட் தான், வேரியபிள் மட்டும் தான் பார்க்கணும், எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டாக இருக்குது, எக்ஸ் கரெக்டாக இருக்குது, ஈஸிய பாலினாமியல் ஈக்குவேஷன். அப்புறம் பாருங்க எம் ஸ்கொயர், இங்கே பாருங்க கியூப் ரூட் ஆஃப் எம், கியூப் ரூட் ஆஃப் எம்னா எம் பவர் மைனஸ் 3, நாட்டிய பாலினாமியல், நாட்டிய பாலினாமியல், ஓகேங்களா. அப்போ இதில் இந்த ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடுறீங்க. இப்போ நான் உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணியே நான் காமிச்சிட்றேன் தம்பி, ஒர்க் அவுட் பண்ணியே காமிச்சிட்றேன், சரிங்களா. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 1/x2 + 3x - 4 அப்படின்னு இருக்குது, இது வந்து நாட்டிய பாலினாமியல், நாட்டிய பாலினாமியல், நாட்டிய பாலினாமியல். ஏன் நாட்டிய பாலினாமியல்ங்கிற, இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் 1/x2 அப்படியே மேலே தூக்கிட்டு போனா எக்ஸ் பவர் மைனஸ் 2 பிளஸ் 3x - 4. அப்ப பாருங்க பவர் வேல்யூ எக்ஸ் நெகட்டிவ் வந்திருக்குது, ஓகேங்களா, எக்ஸ்போனன்ட் நெகட்டிவ், நன் நெகட்டிவா தான் இருக்கணும். அப்ப இது நாட்டிய பாலினாமியல், ரீசன் தெளிவா எழுதணும். தென் செகண்ட் சம் என்ன, இது ஃபர்ஸ்ட் சம், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப் டிவிஷன், ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப் டிவிஷன், ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப் டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லிசன் ப்ளீஸ், போறேன் நல்லா தெளிவா போயிடுறேன். ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப் டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் நான் ரஃபா ஒர்க் அவுட் பண்ணி கட்டினா நீங்க மேக்ஸ் ஒர்க்ல தெளிவா செஞ்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1னு சொல்லி கொடுத்துருக்கான். இது ஆக்சுவலா மல்டிபிளிகேஷன் இருக்குது, நம்ம சிம்பிளிஃபை பண்ணும், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் கியூப், ஏன்னா இங்க 1 இருக்குதுன்னு அர்த்தம். டினாமினேட்டர் ஆர் சேம், புட் இட் 1 டினாமினேட்டர், ஆட் தி பவர் வேல்யூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஓகேங்களா. அப்ப இந்த டேர்ம் தான் இப்படி நாம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அப்ப எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டா இருக்குது பாருங்க, பவர்ல வந்து நெகட்டிவ்ல இல்ல,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நெகட்டிவ்ல இல்லை, பவர்ல வேரியபிளோட பவர் தான் பார்க்கணும், கான்ஸ்டன்ட்லாம் பார்க்கக்கூடாது, எதுவும் ஃப்ராக்ஷன்ல. அப்போ இது கரெக்ட், ஈஸியாக பாலினாமியல். தென் ஃபர்ஸ்ட்ல தேர்டு சப் டிவிஷன், ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப் டிவிஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஒன் பை எக்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா. இப்போ இது இந்த இடத்துல மல்டிபிளிகேஷன் இருக்குது, நான் உள்ள பேருக்கிறேன், ஒன் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு ஃபைவ், ஒன் பை எக்ஸ் இன்ட்டு ஃபைவ் பாருங்க, எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், மிச்சம் வந்து ஒன் பிளஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் பை எக்ஸ் 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 ஃபைவ் பை எக்ஸ் லிசன் ப்ளீஸ் ஒன் பிளஸ் ஃபைவ் பாருங்க, எக்ஸ் பவர் எதுவுமே இல்லைன்னா ஒன் இருக்குதுன்னு அர்த்தம், ஃபைவ் இது அப்படியே பாரு ஃப்ராக்ஷனில் வரக்கூடாது, இன்ட்டு எக்ஸ் பவர் ஃப்ராக்ஷன் பாசிட்டிவ் இருக்குது, மேலே தூக்கிட்டு போனால் மைனஸ் ஒன்று, அப்போ ஒன் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று பாருங்க, வேரியபிளோட பவரில் நெகட்டிவ் வந்துருச்சு. அப்போ ஒன் பை எக்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இது வந்து என்னது, நாட்டிய பாலினாமியல் ஏன் நாட்டிய பாலினாமியல், வேரியபிளுடைய பவரில் நெகட்டிவ் வந்துருச்சு அதனால் இது நாட்டிய பாலினாமியல், ஓகேங்களா. அப்போ நன் நெகட்டிவ் இன்டீஜர் எக்ஸ்பனன்ஸ் ஆஃப் வேரியபிள் ஹியர் நன் நெகட்டிவ் இன்டீஜர் எக்ஸ்பனன்ஸ் ஆஃப் வேரியபிள் இங்கே என்ன வந்துருச்சு, நெகட்டிவ் வந்துருச்சு, நன் நெகட்டிவ் வரணும் நெகட்டிவ், அதனால நாட்டிய பாலினாமியல். தென் ஃபோர்த்து சப் டிவிஷன் பாருங்கடா தம்பி, ஃபர்ஸ்டில் ஃபோர்த்து சப் டிவிஷன், ஃபர்ஸ்டில் ஃபோர்த்து சப் டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் பை எக்ஸ் பவர் மைனஸ் ரெண்டு பிளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று பிளஸ் ஏழு, ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்முன்னு நான் சொன்னேன் சார், ஃப்ராக்ஷனில் வந்துருச்சு சார், நெகட்டிவில் வந்துருச்சு, வேரியபிளோட பவர் நெகட்டிவ் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லலாம், இது ஈஸியாக பாலினாமியல் எப்படின்னு சொல்கிறேன், ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்புறம் நெகட்டிவில் அப்படியே மேலே தூக்கிட்டு போகிறேன், அப்படியே டினாமினேட்டரில் இருக்கிறத மேலே தூக்கிட்டு போகிறேன், இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் பவர் மைனஸில் இருந்தால் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸுக்கு எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது, அப்போ எக்ஸ் பவர் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஏழு இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏழு, அப்போ ஈஸிய பாலினாமியல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மேக்ஸ் நோட்டில் கரெக்டாக எழுதிக்கிறேன் தம்பி. அடுத்தது ஃபிஃப்த் சம் உங்களுக்கு வெரி வெரி ஈஸி, ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு நான் மேக்ஸ் நோட்லேயே நான் சொல்லிட்டேன். சரி, ஃபஸ்ட்டில் ஃபிஃப்த் சம் என்ன கேட்டிருக்கான், ரூட் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ, இது பாலினாமியலான்னு கேட்குறாங்க. எஸ் எல்லாமே கரெக்டாக இது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இது சார், ரூட் ஃபைவ் ரூட் த்ரீ ரூட் டூ வந்துருக்குது, நமக்கு வேரியபிளுக்கு தான் பிரச்சனை, கான்ஸ்டன்ட்டுக்கு தான், வேரியபிளில் வந்து ஸ்கொயர் ரூட் நெகட்டிவ் வந்தால் தான் பிரச்சனை, வேரியபிள் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எதுவுமே இல்லைனா பவரில் ஒன்று இருக்குது, அப்போ இது வந்து என்னது, ஈஸிய பாலினாமியல் இது பர்ஃபெக்ட் கரெக்டு. தென் ஃபஸ்ட்டில் சிக்ஸ்த் சப் டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், லிசன் ப்ளீஸ், ஃபஸ்ட்டில் சிக்ஸ்த் சப் டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி என்ன சொல்லியிருக்காங்க, எம் ஸ்கொயர் மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் எம் ப்ளஸ் செவன் எம் மைனஸ் பத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கடா தம்பி பாருங்க, இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், எம் ஸ்கொயருக்கு மைனஸ்க்கு மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் எம்னா என்னது, எம் பவர் ஒன் பை த்ரீ ப்ளஸ் செவன் எம் மைனஸ் பத்து, இந்த இடத்துல இந்த டேர்ம் தப்பு, அப்போ ஈஸ் நாட் ஏ பாலினாமியல், ஈஸ் நாட் ஏ பாலினாமியல் ஏன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, பவர் வேல்யூ என்னென்னு வந்திருக்குது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது தம்பி, அதனால் இது நாட்டிய பாலினாமியல், த வேரியபிள் எம் ஹாவ் எம் த பவர் வேல்யூ ஆஃப் எம் ஈஸ் ஃப்ராக்ஷன் தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல்னு எழுதணும், ஓகேங்களா, எல்லாமே செஞ்சு காமிச்சிட்டேன், ஓகே. ஸோ அப்போ லிசன் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட், அப்போ உங்களுடைய புக்கில் ஃபஸ்ட் சம் ஹோம்ஒர்க் ஓகேங்களா, பாருங்க அப்படியே க்வெஸ்சன்ஸை நல்லா நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட் சம் இது என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் பாலினாமியல்ஸ் இஃப் நாட் ஏ பாலினாமியல் மீன்ஸ் கிவ் ரீசன்,
தென் செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுங்க, பின்வரும் ஒவ்வொரு பல்லுறுப்பு கோவையிலும் எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் எக்ஸின் கெழுக்களை காண்க. ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். ஓகேங்களா, இது ரெண்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிடுங்க. இது ஆல்ரெடி நான் நடத்திட்டேன், இது ஆல்ரெடி நான் நடத்திட்டேன் ஹோம்ஒர்க், இது இப்போ நான் நடத்திட்டேன் ஹோம்ஒர்க். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ, நல்லா படிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு நியூவாக நம்ம போகலாம். தேங்க்யூப்பா.